ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்யூட்டர் ஜூஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் அக்சஸ் டேபிளில் இருக்க டேட்டாஸை நம்ம விபிஐ யூஸ் பண்ணி எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிளில் இருக்க டேட்டாஸை பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி விபிஐ யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்து நமக்கு மெனு பாரில் கிரியேட் அப்படிங்கிற டேப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்ம் டிசைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்து நமக்கு ஒரு எம்டி ஃபார்ம் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா போதும், உங்களுக்கு சேவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முக்கு நான் அப்டேட் அப்படிங்கிற நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த டேபிளில் டோட்டலாக வந்து ஒரு 8 ஃபீல்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி, அடுத்து ரோல் நம்பர், நேம், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5ன்னு சொல்லி நமக்கு ஒரு 8 ஃபீல்டு இருக்குது. இப்போ இந்த 8 ஃபீல்டில் இருக்கிற டேட்டாவையும் ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஃபார்மில் ஒரு 8 டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு டிசைன் அப்படிங்கிற டேபில் ஃபார்முக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டூல் செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்செர்ட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 8 டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுடைய லேபிளில் இருக்கிற நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேபிளுடைய நேம் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், அதனால் ROLL ரோல் நம்பர் அப்படிங்கிற லேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்த லேபிளுக்கு பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்த லேபிளுடைய நேம் பார்த்தீங்கன்னா மார்க் 1, அதனால் மார்க் 1 அப்படிங்கிற நேம், மார்க் 2 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன், மார்க் 3, மார்க் 4, மார்க் 5 கொடுத்துக்கிறேன். இப்போ அது நமக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நேம் வந்து எஸ்ஐடி அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஏஎம்இ, ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறனால எஸ் நேம்னு கொடுத்துக்கிறேன். சாரி, ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர், அதனால் எஸ் ரோல் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். எஸ்ஆர்ஓஎல்எல், எஸ் ரோல். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம் பார்த்தீங்கன்னா எஸ் நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் 1 அப்படிங்கிறதுனால M1 அப்படிங்கிற நேம். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம் M2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா M3, M4, M5 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேபிளை வியூ பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு சப் ஃபார்ம் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். டூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப் ஃபார்ம்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபார்மில் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் எக்ஸிஸ்டிங் டேபிள் அண்ட் குரீஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டில் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி, நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர், அடுத்து நேம், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5. டோட்டலாக எல்லா ஃபீல்டும் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முடைய நேம் பார்த்தீங்கன்னா எஸ்யூபி சப் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப் ஃபார்ம் இதில் இன்செர்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் எடிட் அப்படிங்கிற ஒரு பட்டனும் அப்டேட் அப்படிங்கிற ஒரு பட்டனும் அந்த இடத்துல நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். டிசைன் அப்படிங்கிற டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டன்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு நேம் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். எடிட், இன்னொரு பட்டன் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பட்டனில் நேம் கொடுத்துரும். இந்த பட்டனுக்கு நேம் பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டி ஷீட் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் நேமுக்கு
கமெண்ட் 18 இருக்கும். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் எடிட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வியூவிலேருந்து சாரி டிசைன் வியூவில் இருந்து ஃபார்ம் வியூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அலைன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். ஃபீல்டை ஜஸ்ட் நான் அலைன் பண்ணிக்கிறேன். டோட்டலாக எல்லா ஃபீல்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ரெக்கார்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எடிட்னு கொடுத்தா போதும். நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிற டேட்டாஸ் நமக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணால் நமக்கு அப்டேட் ஆகணும். இப்போ இதுக்காக எப்படி நம்ம குறி எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.